வெள்ள கரிசலாங்கண்ணி சார். சாதாரண கரிசலாங்கண்ணி நீ கேட்டா நிறைய பேர் தலைக்கு தேங்கலாங்க, அது முடி நல்லா கருகருன்னு வளரும் அது தெரியும். கொஞ்சம் பேர் கேட்டா அது கொஞ்சம் ஏதோ ஈரலுக்கு நல்லது. ஆனால் கரிசாலை காலையில அந்த பானமா குடிச்சா அது ஒரு மிகப்பெரிய மூலிகை கற்பம், உடலை மிகச்சிறப்பாக வைத்திருப்பதற்கான ஒரு மூலிகை கரிசலாங்கண்ணி. நவீன அறிவியல், நவீன விவசாயம் அதை களை செடி என்கிறது, வீடு அப்படிங்கிறான். நாம் அதை வந்து கல்பம் என்று கொண்டாடி இருக்கிறோம். தேகராஜன், கரிசலாங்கண்ணியோட இன்னொரு பேர் வந்து தேகராஜன். தேகரா சச்சுரதம் தில்லிய நேரனை கூட்டி பாகமுற காட்சி பருகுவார், காகமுனும் சளி தீரும்னு பாடியிருக்காங்க சிந்தமுனத்துல. போகர் வந்து கரிசாலை கற்பம், அந்த கரிசலாங்கண்ணி சார கரிசலாங்கண்ணியுடைய பொடிய தேநீரா நம்ம சாப்பிட்டோம்னா காகம் உணும் சளினா நுரையீரல இருந்து வரக்கூடிய மியூக்கோ புருலன்ட் கூட்டம். அந்த மியூக்கோ புருலன்ட் கூட்டம் எங்க வரும், நிமோனிட்டிஸ்ல இருக்கும். மற்ற பழைய வைரல் நிமோனியா, கன்சாலிட்ட நிமோனியால துப்புற அந்த சளிய போக்கக்கூடிய தன்மைக்கு கரிசாலைக்கு உண்டுன்னு அன்னைக்கு சொல்லியிருக்காங்க. ஒரு பாடல சொல்றாரு, குருதிதனில் வரும் கிருமி போகும் தானே எழுதியிருக்கான். பாக்டீரியா தெரியாத காலத்துல, வைரஸ் தெரியாத காட்டத்துல, நுண்ணோக்கிகள் இல்லாத காலத்துல, மைக்ரோ பயாலஜிக்கல் நாலேஜ் இல்லாத காலத்துல ரத்தத்துல வரக்கூடிய பல நோய்களை போக்குறதுக்கு கரிசலாங்கண்ணி உதவும்னு அந்த காலத்துல எழுதிச்சிருக்காங்க. அப்படியான தேநீர் நாம் குடிச்சிட்டு இருந்தோம், இப்ப ஏன் நம்ம செய்யக்கூடாது சார்? அப்பனா கரிசலாங்கண்ணிய ஆர்டர் போட்டா அமேசான்ல இருந்து வீட்டுல கொண்டு வந்து கொடுப்பாங்களா சார், பிளிப்கார்ட்ல ஆர்டர் போடலாமா சார் அப்படின்னு கேட்கக்கூடாது. நாம பக்கத்து விவசாயிட்ட தான் போய் கேட்டு தேடி வாங்கணும். நமக்கான ஆரோக்கியம் சரியாக இருக்க வேண்டும் என்றால் நம் கரிசனம் முதலில் அவசியம் நண்பர்களே. ஒரு சிறு வெனக்கடல் நமக்கு வேணும். நான் அடிக்கடி என் உரையில் நான் சொல்வது, எவன் ஒருவன் அடுப்பங்கரையில், நம் வீட்டு அடுப்பங்கரையில் கூடுதலாக 20 நிமிடம் செலவழிக்கிறாரோ அவருடைய ஆயுட்காலத்தில் கூடுதலாக 20 ஆண்டுகள் கிடைக்கும். அப்ப நம்ம 20 நிமிஷம் கூடுதலா நம்ம ஓடதான் செய்யணும். 7.5 மணிக்கு ஓட வேண்டியிருக்கு, கணவன மனைவியும் ஓடி உழைக்க வேண்டிய ஒரு காலகட்டத்துல இருக்கிறோம். அந்த நேரத்துல இருவரும் சேர்ந்து இன்றைக்கான உணவை சிறப்பாக சமைப்பதற்கு ஒரு 20 நிமிஷம் கூட கொடுக்கணும். அதுவே ஒரு கார்ன்ஃபிளேக்ஸ் வாங்கி பால்ல ஊத்தி சாப்பிடலாம். வண்டியில போகும்போதே பிரெட்டை வச்சு நடுவுல சாண்ட்விச் வச்சு முட்டையை வச்சு சாப்பிட்டுட்டே போகலாம்னு நினைச்சா அதுக்கு பேர் கரிசனம் கிடையாது, அது சோம்பலின் வடிவம். அப்படி ஒரு சோம்பேறித்தனமாக மாற்றி அதில் வணிகம் ஒரு விஷயத்தை எடுத்துட்டு போகும். நண்பர்களே, நமக்கு அது வேண்டாம். நம் காலை உணவு, நம் காலை பானம், நம் அருகாமையில் கிடைக்கக்கூடிய கரிசலாங்கண்ணி டீயா இருக்கட்டும், முசுமுசுக்கை தேநீரா இருக்கட்டும், ஆவாரை, சக்கரவியாதி இருக்கா இல்ல சக்கரவியாதி வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா, தாய் தந்தையருக்கு சக்கரை இருக்கா, நம்ம உடல் சூடா இருக்கா, ரத்த கொதிப்பு இருக்கா, ஆவாரை சாப்பிடும். ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டோன்னு எழுதிய நிலம் இது. ஆவிரை கொன்றை நாவல் அலைகடல் முத்தம் கோஷ்டம் மேவிய மருதத்தோனும் மிருதிரருக்க கொண்டு காவிரி நீரும் மற்றும் கடல் நீரும் மற்றும் தானேனா. ஆவாரை மட்டும் குடிச்சா சர்க்கரை வியாதியும் கட்டுப்படும், சர்க்கரையினால வரக்கூடிய சிறுநீரக நோய்களும் கட்டுப்படும் என்று எழுதியிருக்கிறாங்க சித்த மருத்துவத்துல. அதை நாம பல நாட்கள் குடித்த பானம் தான், இன்னைக்கு மறந்துட்டோம். சோ காலை உணவுல காலை பானமா இது மாதிரியான மூலிகை தேநீர்கள், நெல்லிக்காட்டி முஸ்முஸ் கட்டி ஒரு 100 கிராம் கண்ணாடி பாட்டில போட்டு வச்சுக்கிட்டு கஷாயம் போடுற மாதிரி காலையில ஒரு டீ, இந்த கபசுர கஷாயம், நிலவேம்பு கஷாயம் மருத்துவ காலத்துல சொல்ற மாதிரி மற்ற நேரங்கள்ல இது மாதிரி தேநீர்களை அருந்துவோம்.